हाई फ्रेंड्स वेलकम टू अवर चैनल इनके वंदु एंगलोड लंच रोटीन एन्नंगरद वंदु पाको पोरों एन्नन पन्नीर के एंगरद वंदु उनके काट रहें वांग पाको वाल तंड पोट्टु उरु तोबरें अपरो बीन्स पोट्टु पोरियल अपरो कीर तंड पोट्टु पुलिकेरी இப்போ முதல்ல நம்ம வந்து பீன்ஸ் பொரியல் எப்படி வைக்கிறதுன்னு பார்த்துடலாம் அதுக்கு வந்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு சின்ன தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை அப்புறம் ஒரு 10-15 பீன்ஸை வந்து குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருக்கேன் அப்புறம் தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு உளுத்தம்பருப்பு அப்புறம் பொடி ஐட்டமில் சால்ட்டு மஞ்சள் பொடி சில்லி பவுடர் அப்புறம் தேவையான அளவு எண்ணெய் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் பேன் சூடானதும் வந்து அதில் ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கடுகும் உளுத்தம்பருப்பும் தாளித்தேன் அது பொரிஞ்சதும் கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தாங்கள அதையும் ஆட் பண்ணியிருக்கேன் இது லைட்டாக வதக்கி விட்டுறலாம் வெங்காயம் கொஞ்சம் வதங்கணுன்னா தக்காளியை ஆட் பண்ணி லைட்டாக வதக்கிட்டு அதுக்கப்புறம் நறுக்கி வச்சுருந்த பீன்ஸையும் ஆட் பண்ணிட்டேன் இதை ரெண்டையும் சேர்த்து நல்லா லைட்டாக வதக்கி விட்டுறலாம் அதுக்கப்புறம் நம்ம பொடி ஐட்டம் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து இந்த பீன்ஸ் குக் ஆகிறதுக்கு வந்து ஒரு அரை கிளாஸ் தண்ணி மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன் அது வேகட்டும் அந்த டைமில் வந்து நம்ம புளிக்கறிக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம் இன்றைக்கி வந்து நான் கீரை தண்டை போட்டு தான் புளிக்கறி வைக்க போகிறேன் ஸோ அதுக்கு வந்து கீரை தண்டை வெட்டி வச்சுருக்கேன் அப்புறம் தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு உளுத்தம்பருப்பு சின்ன வெங்காயத்தை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் கருவேப்பிலை அப்புறம் அதுக்கு தேங்காய் அரைக்கிறதுக்கு வந்து தேங்காய் ரெண்டு சின்ன வெங்காயம் புளி மிளகாய் பொடி உப்பு மஞ்சள் பொடி இது எவ்வளோ தேவை இப்போ எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் முதல்ல வந்து ஒரு பேனில் வந்து கீரை தண்டு வந்து வேகணும் அதனால் வந்து கீரை தண்டு அது கூட கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணேன் ஏன்னா ஆல்ரெடி அரைக்கிறதுக்கு வந்து சால்ட் ஆட் பண்ணியிருக்கோம் இது அந்த கீரை தண்டு குக் ஆகிறதுக்காக அதுக்குள்ளே அந்த உப்பு இறங்கணுங்கிறதுக்காக கொஞ்சம் சால்ட்டும் தண்ணியும் ஆட் பண்ணி அது வேக வச்சுருக்கேன் இது வெந்துட்டுருக்கிற டைமில் வந்து நம்ம புளிக்கறிக்கு அரைச்சிடலாம் அதுக்கு இங்கே எடுத்து வச்சுருந்தோம்ல தேங்காய் உப்பு மஞ்சள் பொடி மிளகாய் பொடி புளி சின்ன வெங்காயம் அதை போட்டு நல்லா மையாக அரைச்சி எடுத்துடலாம் பீன்ஸ் வந்து நல்லா வெந்துருச்சு தண்ணி ஊற்றிருந்தோம்னா இப்போ நம்ம இதில் எடுத்து வச்சுருந்த மஞ்சள் பொடி மிளகாய் பொடி உப்பு இந்த மூணையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் பொடியெல்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் அது கொஞ்சம் ரோஸ்ட் ஆகிட்டு இருக்கட்டும் அந்த டைமில் இங்கே நம்ம கீரை போட்டிருந்தோம்ல இந்த கீரை எல்லாமே வெந்துருச்சு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல தேங்காய் மிளகாய் பொடி உப்பு மஞ்சள் பொடி எல்லாமே அதை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம் இப்போ பொரியல் நல்லா ரோஸ்டாகி வந்துருச்சுங்க தண்ணியெல்லாம் வற்றி அந்த மசாலெல்லாம் உள்ளே இறங்கி நான் இப்போ இதை வந்து ஆஃப் பண்ணிட்டேன் அங்கே புளிக்கறிக்கு போட்டிருந்தோம்ல அது கூட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி அதை கொதிக்க விட்டுருக்கேன் அது ஒரு கொதி வந்த உடனே உடனே அணைச்சிடலாம் அந்த டைமில் நம்ம வாழைத்தண்டு வச்சு துவரம் பண்ண போகிறோம் அதுக்கு என்னென்ன தேவைங்கிறத பார்த்துடலாம் வாழைத்தண்டை வந்து கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் தண்ணியும் தயிரும் ஊற்றி போட்டு வச்சுருக்கேன் இல்லைனா அது ஒரு மாதிரி பிளாக் கலரில் ஆக ஆரம்பிச்சிடும் இது உங்களுக்கு பார்த்தா தெரியும் தயிரில் போட்டனால எல்லாமே வெள்ளையாக தான் இருக்குது அதுக்கப்புறம் அதுக்கு அரைக்கிறதுக்கு வந்து தேங்காய் மிளகாய் பொடி மஞ்சள் பொடி கொஞ்சம் ஜீரகம் எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு உளுத்தம்பருப்பு இப்போ எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் புளிக்கறியில் ஒரு கொதி வந்துருச்சு அதை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ அந்த புளிக்கறிக்கு தாளிக்கிறதுக்கு வந்து ஒரு பேனில் வந்து ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன் அதில் வந்து இப்போ கொஞ்சம் கடுகு ஆட் பண்ணிடலாம் கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சம் உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிடலாம் அது இதான அதுவும் பொரிஞ்ச பிறகு நம்ம இங்கே எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலையும் கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயமும் ஆட் பண்ணி லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம் இது எல்லாமே நல்லா வதங்கிடுச்சுங்க ஆஃப் பண்ணிடலாம் இப்போ அதை வந்து நம்ம இங்கே கொதிக்க வச்சுருக்கோம்ல குழம்பு அதில் வந்து இதை கொட்டிடலாம் அவ்வளோதாங்க புளிக்கறி ரெடி ஆகிடுச்சு
இப்போ வாழைத்தண்டு துவரனுக்கு வந்து ஒரு பேனில் வந்து ஆயில் ஊற்றிட்டு கடுகும் உளுத்தம் பருப்பும் தாளிச்சிருக்கேன். தாளிச்சிட்டு இங்கே கட் பண்ணி வச்சுருக்க வாழைத்தண்டை வந்து அதில் ஆட் பண்ணிடுறேன். இப்போ அந்த வாழைத்தண்டை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிடுறோம். உப்பும் ஆட் பண்ணிட்டு இது குக் ஆகிறதுக்கு வந்து தண்ணி ஆட் பண்ணி அதை வேக வச்சிடலாம். வெந்த பிறகு அடுத்து என்ன பண்ணுங்கிறத சொல்கிறேன். இதான் நான் இன்னைக்கு வாங்கிட்டு வந்த பாட்டு. அந்த பாட்டில் இன்னைக்கு வெத்தலை செடி தான் வச்சுருக்கேன். வெத்தலை செடி உடம்புக்கும் நல்லது, வீட்டில் வச்சா நல்லது. ஆனால் அது மெயினாக வீட்டில் கன்னி மூலையில் வைக்கணும். இடம் ரொம்ப க்ளீனாக இல்லைன்னு நினைக்காதீங்க. கன்னி மூளை தான் வீட்டுக்கு வெளியே. வீட்டில் பெரியவங்க இருந்தால் அவங்கள வைக்க சொல்லுங்கள். அவங்க கையால் வச்சா என்னன்னா வீட்டுக்கு ஐஸ்வர்யம் வருமா. ஐஸ்வர்யம் வந்தால் வீட்டில் எல்லாம் நல்லதாக நடக்கும்னு சொன்னாங்க. நான் எங்கள் அப்பாட்ட சொல்லி வச்சேன். உங்கள் வீட்டில் பெரியவங்க யார் இருக்காங்களோ அவங்கள்ட்ட சொல்லி வைங்க. இன்றைக்கி ஒரு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கேன். வைக்காதவங்களாம் உடனே போய் வாங்கி வீட்டில் வச்சுருங்க. பாட்டு வாங்கி மண் வாங்கி அதில் வெத்தலை செடியை கன்னி மூலையில் வைக்கணும். ஓகே, பேக் டு குக்கிங். வாழைத்தண்டு வந்து வெந்துட்டு இருக்குங்க. வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். இது கஷ்டமாக இருக்குது இப்படி பேனில் வச்சு வேக வைக்கிறது. சீக்கிரம் பண்ணி முடிக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து இதை வந்து அப்படியே ஒரு குக்கரில் வச்சு ஒரு விசில் வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ சீக்கிரமே குக் ஆயிரும். இப்போ இது வெந்துட்டு இருக்கிற டைமில் இதுக்கு நம்ம அரைச்சிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருந்தோம்ல தேங்காய், மஞ்சப்பொடி, மிளகா பொடி, ஜீரகம், இதை போட்டு கொரை கொரன் துவரனுக்கு அரைக்கிற மாதிரி அரைச்சிடலாம். ரொம்ப மையாக அரைக்க வேண்டாம், தண்ணி ஊற்றக்கூடாது. அந்த மிக்சியில் போட்டோம்ல அதை வந்து லைட்டாக பல்ஸ் பண்ணி கொரை கொரை நரைச்சி எடுத்துட்டேங்க. இப்போ இந்த வாழைத்தண்டும் நல்லா வெந்துருச்சு, தண்ணி எல்லாமே வத்திடுச்சு. இப்போ இதில் வந்து இந்த அரைச்சி வச்ச தேங்காய் விழுதை வந்து ஆட் பண்ணிடலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். எல்லா இடத்துலையும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த அரைப்பை போட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு பச்சை வாசனை வரைக்கும் நல்லா வதக்கியாச்சு. இப்போ பச்சை வாசனையும் போயிடுச்சு, நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ வந்து நம்ம இதோட இதை ஆஃப் பண்ணிடலாம். வாழைத்தண்டு துவரம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வாழைத்தண்டு துவரம் வந்து வாழைத்தண்டு ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு. அதில் நார் சத்து, ஃபைபர் கண்டென்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அதை வந்து எப்படியாவது அடிக்கடி எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் இப்படி தான் வைக்கணும்னு கூட இல்லை. நான் இன்றைக்கி கீரை தண்டு போட்டு புளிக்கறி வச்சுருந்தேன். ஸோ நீங்கள் அந்த கீரை தண்டுக்கு பதில் இந்த வாழைத்தண்டை வந்து கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி போட்டு கூட வச்சுக்கலாம். இல்லைன்னா ஜூஸ் போட்டு கூட குடிச்சுக்கலாம். அது நிறைய இதுக்கு உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. அப்புறம் கீரை தண்டு புளிக்கறி, அதில் கீரை தண்டு போட்டிருக்கனால அதுவும் ரொம்ப நல்லது. உடம்புக்கு எடுத்துக்கிட்டால் நல்லது. பீன்ஸ் பொரியல் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக வச்சுருக்கேன். வெங்காயம், தக்காளி எல்லாமே போட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மூணு காம்பினேஷனுமே வந்து நல்லாயிருக்கும். என்ன சார், நான் பட்டர்லாம் வச்சு ஏதோ பண்ணிகிட்ருக்கேன். நீ நைட்டு ஜாலி தான் எனக்கு. என்ன பண்ணியா? எக் வச்சு ஒரு மலாய் கிரேவி பண்ணப்போறேன். எக் வச்சு மலாய் கிரேவியா? ஓகே. அதுக்கு தேவையான பொருள் என்னெல்லாம் சொல்லிடு. தேவையான பொருட்கள் வந்து வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம், ரெண்டு பச்சை மிளகாய், அப்புறம் பட்டர், அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, கொத்தமல்லி கீரை, பால், சால்ட்டு, கொஞ்சம் பெப்பர், கொஞ்சம் வெறும். லிஸ்ட்டு ரொம்ப பெருசாக இருக்குது. சப்ஸ்கிரைபர் பாவம் டிஸ்கிரிப்ஷனில் எல்லாத்தையும் கொடுத்துடலாம். சரியா? சரி, ஓகே. டிஸ்கிரிப்ஷனில் எல்லாம் போட்டுடலாம். ஓகே ஓகே. இது பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? சீக்கிரம் பண்ணிடலாம். கார்ட்ஸில் அண்ணா தான் கேட்கேன். சீக்கிரம் பண்ணிடலாம். ஓகே, பண்ணு பாப்பா. நீ முடிஞ்சால் இனி எவ்வளோ நேரம் ஆகும்? இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்க, எவ்வளோ என்ன சொல்லு. இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன்னா ஒரு வெங்காயமும் ரெண்டு பச்சை மிளகாயையும் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரு பேனில் வந்து பட்டர் போட்டுட்டு அந்த அரைச்ச பேஸ்ட்டை போட்டு அதோட ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் போட்டு நல்லா வதக்கிட்டு இருக்கேன். இது வந்து கொஞ்சம் நல்லா அந்த பச்சை வாசனை போய் வதங்கின பிறகு நம்ம வந்து அந்த பொடி ஐட்டம், பால் எல்லாம் ஊற்றிட்டு அப்புறம் லாஸ்ட்டாக அவிச்ச முட்டையை போடணும். ஈஸி தான். இது கொஞ்சம் பச்சை வாசனை மட்டும் போடுறோம் அது வரைக்கும். அதுக்கு மட்டும் கொஞ்சம் டைம் ஆகும். சீக்கிரம் பண்ணி முடியுமா? ஓகே. முட்டையை பாயில் பண்ண சொன்னா முட்டையை கொத்துக்கோழி கணக்கு ஆக்கி வச்சிருக்கா? ஏன் ஒரு முட்டையை உடச்சு வச்சிருக்க? நானும் உடச்சி கொதிக்கும் போது அது உடஞ்சிருச்சு. நான் என்ன பண்றது? அறிவாளி அறிவாளி. அது உடஞ்சதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அது வதக்கிட்டு இருந்தோம்ல அது வந்து நல்லா கட்டி ஆயிடுச்சு. நான் இங்க சால்ட்டு, பெப்பர், கொஞ்சம் கரம் மசாலா எடுத்து வச்சிருக்கேன். அதெல்லாம் ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஆல்ரெடி காரத்துக்கு வந்து பச்சை மிளகா போட்டிருக்கனால
பெப்பர் பவுடர் வந்து கம்மியாக போட்டால் போதும். இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்து பால் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பால் தான் இம்பார்ட்டண்ட்டு, அதுதான் அந்த க்ரீமி டெக்ஸ்சர் கொடுக்கும். ஸோ வந்து பால் ஆட் பண்ணிடலாம். பால் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பால் ஊற்றி அந்த பொடியெலாம் போட்ட பிறகு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து முட்டையெல்லாம் ஹாஃப் ஹாஃபாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் அந்த கொஞ்சம் கிரேவியை வந்து இப்படி ஸ்பூனாலேயே எடுத்து இப்படி மேலே மேலே கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் லாஸ்டிங் எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லி கீரையை போட்டு ஆஃப் பண்ணிட வேண்டிதான். எக் மலாய் கிரேவி ரெடி. ஓகே, எல்லோரும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட இன்றைக்கி உள்ள லன்ச் ரொட்டீனும் டின்னர் ரொட்டீனும் முடிச்சுக்கிறேன். இன்னொரு புது வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறோம். பாய். எப்படி இருந்துச்சுங்கிறத வந்து எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்து சொல்லுங்கள். லன்ச்சும் டின்னரும் இன்னைக்குள்ளது எப்படி கமெண்டில் வந்து எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள். மறக்காமல் வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. டின்னர் சாப்பிட போகிறேன். மத்தியானம் செஞ்சு வச்ச திங்ஸ் சாப்பாடே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ நைட்டு ஏதோ செஞ்சுருக்கா முட்டையை வச்சு. முட்டை என்னது? எக் மலாய். அவங்க முட்டைன்னு சொல்ல மாட்டாங்க, இங்கிலீஷ் ஸ்டாண்டர்ட் ஃபேமிலி. எக் மலாய் அது டேஸ்ட் பண்ண போகிறேன், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஒரு வாய்தா எடுத்துதா, வீடியோ எடுத்துட்ருக்கேங்களா? வெயிட் பண்ணுங்கள், புட்டுட்ருக்கா கஷ்டப்பட்டு. எக் வச்சுதான். இதில் லைட்டாக உப்பு மட்டும் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேங்க, நீங்கள் ட்ரையல் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் எப்படி பண்ணுன்னு சொல்லுவா. உப்பு மட்டும் லைட்டாக அதிகமாக இருக்குது, மிச்ச டேஸ்ட் எல்லாம் ஓகே. ட்ரையல் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.